இப்போ வந்து டைசோக்கு ரீச் ஆயிட்டோம். டைசோல பாத்தீங்கன்னா பர்த்டேக்குன்னு தனியா ஒரு செக்ஷனே இருக்கு. அண்ட் அங்கே கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும் குட்டீஸ்க்கு. அதே மாதிரி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன மாதிரி பொருட்கள் எல்லாம் தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்கும். எஸ்பெஷலாக பலூன்ஸ் அண்ட் அதே மாதிரி நிறைய கிராக்கர் வெரைட்டிஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா டைசோ அப்படிங்கிறதுனால 100 yen இருக்கும். சில ஐட்டம்ஸ் மட்டும் வந்து ஒரு 200-300 ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இருக்கும். இங்கே ஃபுல்லாக பலூன் செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய வேர்டிங்ஸ் வச்சு ஹாப்பி பர்த்டே பார்ட்டி அதுக்கப்புறம் லவ் இந்த மாதிரி அதுக்கப்புறம் 0, 1, 2, 3 நம்பர்ஸ் கூட இருக்கு. அண்ட் இங்கெல்லாம் அந்த ஸ்ப்ரிங்கிள் பலூனு நிறைய ஷேப்ஸில் ஹார்டின் ஷேப்பு இந்த மாதிரி கலர் கலர் பலூனு அப்புறம் நிறைய கூல் கிளாஸ் இதில் ஹாப்பி பர்த்டே மாதிரி ஹாப்பி பர்த்டே அதுக்கப்புறமா 3 இந்த ரெண்டும் வந்து வாங்கியிருக்கேன். கோல்டன் கலரில் வாங்கியிருக்கேன் பலூன் செட்டு. ஸோ இங்கே நிறைய பலூன் வெரைட்டிஸ் இருக்குது. எங்களுக்கு வந்து எது வாங்குறது அப்படின்னு தெரியல. நான் வந்துட்டு இந்த மினியான் செட்டு அதுக்கப்புறமா இந்த ஹார்டி செட் போட்டது இந்த ரெண்டும் வாங்கியிருக்கேன். கொத்தி சொல்லி இதெல்லாம் வந்து கிஃப்ட் பேக் செக்ஷனு. த்ரிஷிவ் ஸ்கூல்ல வந்துட்டு அவனோட படிக்கிற கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதான் பார்த்துட்டு இருக்கேன் எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் கலெக்ஷனும் சூப்பராக இருக்கு. சின்ன பேக் சைஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதில் வேர்டிங்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் எழுதியிருக்கு. அதே மாதிரி ஸ்டிக் பண்ணுறதுலையும் இந்த மாதிரி எழுதியிருக்கு. ஸோ நம்ம உள்ளார வந்து சாக்லேட்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் ராப்பிங் கவர்ஸ்லாம் பார்த்தோம். இதில் மெயினாக இது வந்து டிஸ்னி கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல அதோட கிஃப்ட் ராப்பர்ஸ் இதெல்லாம். ஸோ நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இருந்துச்சு. அதில் நாங்கள் வந்து மிக்கி அண்ட் மின்னி சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து கிறிஷி பர்த்டே கொடுக்கலான்னு இருக்கோம். அதுக்கப்புறமா இன்னொரு நாள் வந்துட்டு இங்கே ஜப்பானில் வந்து டிஸ்கவுண்ட் ஷாப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஷாப்ஸ் வந்து நிறைய ஷாப்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு இது வந்து மெஹா தெங்கி அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஃபேமஸான செயின் ஷாப் டிஸ்கவுண்ட் ஷாப்பு. நீங்கள் வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க டிஸ்கவுண்ட் ஷாப் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு டீட்டெயில் வீடியோவாகவே போடுறேன். இப்போ நாங்கள் வந்து இந்த ஷாப்பில் வந்துட்டு சாக்லேட்ஸ்லாம் வாங்கலான்னு வந்திருக்கோம். இங்கே வந்து ஹோல்சேலாக சாக்லேட்ஸ் அதே மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ சப்போஸ் ஊருக்கெலாம் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போகலாம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ்லாம் இருக்கும். அண்டு ப்ரைஸும் வந்துட்டு ஹோல்சேலாக வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்பவே ரீசனபுளாக இருக்கும். இங்கே வந்துட்டு ஸ்நாக் ஐட்டம்ஸ் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். டீ தூள்லேருந்து டிவி வரைக்கும் எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். கிச்சன் ஐட்டம்ஸ் கிளீனிங் ஐட்டம் அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும்.
ரொம்ப ஒரு பெரிய ஸ்டோர் அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்கவுண்ட் ரேஞ்சில் இருக்கும். குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்கும், நம்ம தான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். மோஸ்ட்டாக நிறையா ப்ராடக்ட்ஸுக்கு குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ப்ரைஸ் ஹையராக இருக்கிற மாதிரி இருக்கும், குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ நம்ம தான் வந்துட்டு செக் பண்ணி பார்த்து வாங்கணும். அண்ட் ஒரு மந்த்லிக்கு நீங்கள் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா லிஸ்ட்டு போட்டு இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம். நம்ம ஊரில் சொல்லணுன்னா டிமார்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், அந்த மேலே அந்த டோரிமான் வந்துட்டு, டோரிமான் அதுக்கப்புறம் ஹலோ கிட்டி, அது ரெண்டுமே வந்துட்டு உண்டியல் 1000 yenல இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுனா கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணலாம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்நாக் ஐட்டம். ஸோ கிருஷி அவனோட ஸ்கூல்மேட்ஸுக்கெலாம் கொடுக்கறதுக்காக ஸ்நாக்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். மெயினாக சாக்லேட் வெரைட்டிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் குட்டி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப தேடி தேடி பார்த்துட்ருக்கோம். கிட்கேட்டில் வந்து ஜப்பானில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இங்கே சில வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் வேரியஸ் சாக்லேட் செக்ஷன்ஸு. ஸோ இதுலேருந்து தான் நாங்கள் வந்து 2-3 சாக்லேட்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருந்தோம். நான் சும்மா கீ செயின் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் கூட பார்த்துட்ருந்தேன். ஸோ இந்த கடையோட கம்ப்ளீட் டூர் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஸ்லிப்பர்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது, ஷூ வெரைட்டி ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் கூட இங்கே இருக்கும். அண்டு ஹெட்ஃபோன்ஸ் நிறைய எல்லாமே இருக்கும், எல்லா பொருளுமே இங்கே இருக்கும். அண்ட் மெயினாக நாங்கள் இப்போ வந்துட்டு கிருஷிக்கு ஏதாவது டாய்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு டாய் செக்ஷனுக்கு வரோம். அண்ட் எல்லா செக்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரொம்பவே நேரவாக இருக்கும். நிறைய திங்ஸ் இங்கே இருக்கிறனால செக்ஷன் எல்லாமே நேரவாக இருக்கும், நம்ம தான் வந்துட்டு தேடி பார்த்து வாங்கணும். இது வந்து ஸ்போர்ட்ஸ் செக்ஷன் நினைக்கிறேன், அதனால் நிறையா ஸ்போர்ட் விளாட்றதுக்கான ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. பக்கத்துலேயே கிருஷி விளாட்றதுக்கான செக்ஷன் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரோபோ டிரான்ஸ்ஃபார்மர் கார்லாம் இருக்குல்ல, அதில் வேரியஸ் சைஸஸில் இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி கார்ஸ். அதுக்கப்புறம் ஆன்பமான் டாய்ஸ், இங்கே ஆன்பமான் ரொம்பவே பாப்புலர், அதனால எல்லா டாய்ஸ்லேயும் ஆன்பமான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ அந்த டாய்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரோபோ இருந்துச்சு, அதை தான் தேடிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த கடையிலே விலை கம்மியான பொருள் நான் வந்து காட்ட போகிறேன். நிறைய பொருட்கள் நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தாலும் இந்த பொருள் வந்து ரொம்ப விலை கம்மியான பொருள். ஸோ இதுக்கு மேலே வந்து விலை கம்மியாக இந்த பொருளும் இருக்காது. அது என்னென்னா ஒரு ரப்பர் பேண்ட். இதோட ப்ரைஸ் வந்துட்டு என்னென்னா 10 yen இருந்துச்சு, அதாவது இந்தியன் ரூபீஸ் படி பார்த்தீங்கன்னா 7 rupees. ஸோ ஒரு ரப்பர் பேண்டு 10 yen, அதுதான் வந்து இந்த கடையிலேயே விலை கம்மியான பொருள். ஸோ விலை கம்மியான பொருள் பார்த்தாச்சு, இப்போ வாங்க வேற அதிகமான பொருள் பார்க்கலாம். ஆனால் எல்லாமே 18 karat தான். ஒரு தடவை வாங்கிட்டு வந்திருக்காரு நாங்க எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் இது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சாக்லேட் ஒன்று. அதுக்கப்புறமா இது வந்து ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக்ஸ் அண்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்நாக்ஸும் கூட. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதுக்காக இது ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் சாக்லேட்டு, அதுக்கப்புறமா ஜெல்லி. குட்டீஸ் பேக்லலாம் ஒட்டிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ சப்போஸ் இதுதான் நம்ம பேக் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக
இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்காக வாங்கியிருக்கேன். லாஸ்ட் இயர் வந்துட்டு இவன் ஸ்கூலுக்கும் போகல, அதனால வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோம். பட் இந்த வருஷம் வந்து இவன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். ஸோ இவன் கூட வந்து ஒரு 25 கிட்ஸ் போல் படிக்கிறாங்க. ஸோ எல்லா குட்டீஸ்க்கும் இந்த மாதிரி பேக் பண்ணி சாக்லேட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷி வந்து ரொம்ப பிஸியாக பேக் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு சாக்லேட்டும் எடுத்து பேக்கெட்டில் போட்டிருக்காரு. எல்லா சாக்லேட்டும் போட்டிங்களா? இது போடலை பாருங்க. வைங்க எல்லாத்துலேயும் இந்த ஸ்டிக்கர் ஒன்று வைங்க. ஸோ இது வந்து ஸ்டிக்கர்னா அப்படியே அயன் பண்ணால் பெர்மனெண்ட்டாக அப்படியே ஸ்டிக் ஆகிக்கிற மாதிரி இருக்குது. பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம பேக்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ குட்டீஸ்க்கெலாம் வந்து யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருக்கேன். எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், அதுதான் வந்து இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு கல்யாண வீட்டுக்கு பேக் பண்ணுற மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ வந்து இவன் பர்த்டேக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். அம்மாவும் பேக் பண்ணுறேன், நீயும் பேக் பண்ண, ஒன்றுனா பேக் பண்ணு. ரிலேட்டிவ்ஸோட செலிப்ரேட் பண்ணியிருப்போம். இங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் ரிலேட்டிவ்ஸ் மாதிரி. அண்ட் இந்த சிச்சுவேஷனில் வந்துட்டு யாரையும் இன்வைட் பண்ண முடியுமா என்னன்னு கூட தெரியல. ஸோ ஸ்கூலில் இவன் மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு சாக்லேட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேக்லாம் பண்ணுறோம். அண்ட் யூஸ்வலாக இங்கே எல்லாருமே செய்கிறது தான். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி தான் அவங்கவுங்க பர்த்டேக்கு இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்களும் பேக் பண்ணி தரோம். சூப்பராக பேக் பண்ணுறியே, எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வைக்கிற, வெரி குட். என்னடா பண்ணுறேன், இதில் எவ்வளோ ஜெல்லிடா வச்சுருக்க, 3 ஜெல்லி வச்சுருக்கேன், என்னடா பண்ணுற, ஒன்று ஒன்று தானே வைக்கணும், இப்படி தான் எல்லாத்துலேயும் பேக் பண்ணுறியா, என்னடா 2 சாக்லேட் வச்சுருக்க இதில். ஒன்று தானே வைக்கணும், சரி வை. அவ்வளோதான், இதெல்லாம் என்ன இதில் நெக்ஸ்ட் பேக்கில் வைக்கலாம். இதில் வைக்கலையா, வச்சியா, இதில் இருக்குமா ஆல்ரெடி. இங்கே பாரு, ஒரு சாக்லேட் இருக்கு பாரு, இருக்குடா, இங்கே பாடுறா இருக்குடா. நெக்ஸ்ட் பேக்கெட்டில் வை. சரி ஓகே. இவனை வச்சுட்டு எப்படி பேக் பண்ண போறேன்னு பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, இவன் எதுவும் அடம் பண்ணாம பேக் பண்றான். ஓகே, இதெல்லாம் எடுத்து காட்டிடுமா, இங்க பாரு, இதுல கை வச்சுட்டு இப்படி காட்டிடு, நல்லா காட்டு, காட்டுமோ, ஏ சாக்லேட் பேக் பண்ணியே, உனக்கு சாக்லேட் வேணாமா? என்ன சாக்லேட் வேணும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சாக்லேட், இதுலேருந்து எடுக்காதீங்க, பேக்கிங்லேருந்து எடுக்காதீங்க, இந்த சைட்லேருந்து எடுத்துக்கோங்க, பேக்லேருந்து. உங்களுக்கு என்ன சாக்லேட் வேணும் எடுத்துக்கோங்க. குட் பாய் நீங்கள், யூ வாண்ட் திஸ், ஓகே ஓகே. வாண்ட் தி சாக்லேட், குட் பாயா, பேக் பண்ணிட்டேன், பேக் பண்ணும்போதே நீ அழுவன்னு நினைச்சேனே, குட் பாய். இதெல்லாம் அம்மா எடுத்து வச்சிடவா? ம், ஓகே, பை பாய்.